இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து பலாக்காய் வச்சு பிரியாணி உண்டாக்க போகிறேன். இந்த பலாக்காய் சின்னதாக எடுத்துன்னு இருக்கேன். இதை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை நான் கட் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன். பலாக்காயை நான் காமிச்சேன் இல்லையா, அதை இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வந்திருக்கேன். இதை கட் பண்ணும்போது கத்தியிலையும் எண்ணெய் தடவிக்குங்கோ, தேங்காய் தடவிக்குங்கோ, அதே மாதிரி கையிலையும் நல்லா தேங்காய் தடவினால் இது வந்து இந்த பால் வந்து நம்ம கையில் ஒட்டாது. நல்லா நம்ம கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்லா அலம்பி கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஒரு 4 தக்காளி நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது ஒரு 3 பச்சை மிளகாய் கீத்து போட்டு வச்சுட்டுருக்கேன். இது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, ஸ்டாரனீஸ் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. வாங்கோ பார்க்கலாம். இப்போது ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். அடுத்தது நெய்யும் இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்ந்து தான் நான் உண்டாக்குவேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய்யும் விட்டுண்டாச்சு. இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடாயாச்சு. எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு விடலாம். இதில் அடுத்தது பச்சை மிளகாயும் சைட் பை போட்டு விடலாம். அதாவது இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாமே இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் படணும், பட்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது அதோடைய இதெல்லாமே மணம் எல்லாமே அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் இதாகிட்ருக்கு, வாசனையும் நல்லா வருது. இப்போது இந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுடுறேன். இப்போது இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட்டு வண்டி நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா இது வந்து நல்லா வதங்கி கிடைக்கும். இதை இந்த வெங்காயம் வந்து நல்லா சகப்பாகணும், அது வரைக்கும் இது வந்து வதங்கணும். அது வந்த பின்ன நான் காமிச்சு தரேன். இதை பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சவக்க வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் ஒரு 4 எண்ணம் போட்டுருக்கேன். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க நீங்களும். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக. இப்போ இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் இதில் விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி போட்டுட்டு இந்த தக்காளியும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். இதோ இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாக்காயை போட்டுடலாம். இதோடு சேர்ந்து இதை நல்லா இலக்கி கொடுத்துடல. இப்போது பலாக்காயை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். இப்போது பாஸ்மதி வந்து நான் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் வீதம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதில்
நல்லா இலக்கி கொடுத்துடலாம். இப்போ தண்ணி நல்லா தலைக்கிறது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி நல்லா ஊறி எடுத்து அதையும் இதில் போட்டு விடலாம். இப்போ நம்ம இலக்கி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு தேவை. நான் எனக்கு எங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உப்பு போட்டுக்கிறோம். நீங்களும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோ. இன்னொன்று என்னென்னா, இந்த தண்ணி இப்போ இலக்குறோம் இல்லையா, இப்போ நீங்கள் உப்பு பார்க்கணும். இப்போ போட்டுட்டு உப்பு பார்க்கணும். பார்த்தோன்னா சுல்லுன்னு இருக்கணும், உப்பு கொஞ்சம் கூடுதலாக தெரியணும். அப்போ தான் பிரியாணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். இதில் இதில் கொத்தமல்லி புதினா எது இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் லிட்டை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு விசில் போடுங்கோ. ஆற்று சாப்பாடு அரிசிலையும் இது பண்ணலாம், ஜீரக சம்பா ரைஸ்லையும் இது பண்ணலாம். ஜீரக சம்பா ரைஸ்லையும் பாஸ்மதி ரைஸும் பண்ணும்பொழுது ஒரு விசில் போடுங்கோ. நீங்கள் ஆற்று அரிசி எடுத்துட்டேன்னா ரெண்டு விசில் கொடுங்கோ. நான் இப்போ ஒரு விசிலில் நான் இதை அணைச்சுடுவேன். இப்போ விசில் போட்டு விடுறேன். இதை ஒரு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விசில் விட மாட்டேன். அந்த ஸ்டேஜ் வர்ற நேரத்தில் நான் வந்து அடுப்பு அணைச்சிடுவேன் நான். அதை அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ ஒரு விசில் வந்துடுத்து வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுத்து. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர், செம்மையாக வந்திருக்கு. நல்லா உதிர உதிரா செம்மையாகவே இருக்கு. இதோ பாருங்க, நல்லா வெந்திருக்கு, செம்மையாக இருக்கு. இப்போ கமகமான வாசனையோட பலாக்காய் பிரியாணி வந்து உண்டாக்கியிருக்கேன். எல்லாருமே பலாக்காய் பிரியாணி சொல்லின்னு இருந்தா, நானும் ஆற்றுல ஒரு வாட்டி உண்டாக்கி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டாக வந்தது. ஸோ அதனால் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணுன்றதுனால இன்றைக்கி நான் உண்டாக்கியிருக்கேன். நீங்களும் ஆற்றுல வந்து இதே பலாக்காய் பிரியாணி உண்டாக்கி பாருங்கோ, டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாருமே கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்குன்றது சொல்லுங்கோ. அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி பலாக்காய் பிரியாணி ரெடியாக இருக்கு.